வணக்கம். இந்த வீடியோவில் 2024 April 1 முதல் இரண்டு வங்கிகள் ஒன்றாக இணைக்கப்படும் என்பது சார்ந்து RBI புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. எந்த இரண்டு வங்கிகள் வந்து இணைக்கப்படும் என்பது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம். வங்கிகளுடைய செயல்பாடுகள் மற்றும் நிதிநிலை பொறுத்து அதனுடைய ஆயுட்காலம் இருக்கும். வங்கியில் நிதி நெருக்கடி சிக்கினால் இது மீண்டும் இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்கு ரிசர்வ் வங்கி நடவடிக்கை எடுக்கும். அதேபோல வாடிக்கையாளர்கள் சேவை குறைபாடு பிரச்சனைகள் இருந்தால் அபராதம் விதிப்பது, வங்கி உரிமத்தை ரத்து செய்வது போன்ற நடவடிக்கைகளை எடுக்கும். பொதுவாக ஒரு வங்கி பலவீனமாக செயல்பட்டால் அதனை பலமாக மாற்றுவதற்கு மற்றொரு வங்கியோடு ரிசர்வ் வங்கி இணைக்கும். அந்த வங்கியை மீண்டும் புத்துயிர் பெற வைக்கும். அதேபோல பலவீனமான இரண்டு வங்கிகள் இருந்தாலும் அதனை ஒன்றாக இணைக்கும். அதேபோல வங்கிகள் இணைப்பது நீண்ட காலமாகவே தொடர்ந்து வருகிறது. இந்த நிலையில் இந்தியாவில் மீண்டும் வங்கிகள் இணைப்பு நடைபெற இருக்கிறது. அதாவது வருகிற April 1 முதல் மேலும் இரண்டு வங்கிகள் இணைக்கப்பட இருப்பதாக RBI அறிவித்திருக்கிறது. இதற்கு ரிசர்வ் வங்கியினுடைய ஒப்புதல் கிடைத்திருக்கிறது. இந்த முறை ஃபின்கேர் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் லிமிடெட் மற்றும் AU ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் லிமிடெட் ஆகிய இரண்டு வங்கிகளும் இணைக்கப்பட இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த இரண்டு வங்கிகளும் April 1 முதல் ஒன்றாக மாறிவிடும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வீடியோ சார்ந்த உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.